திருச்சி சூர்யா சிவா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில், எனது தந்தை திருச்சி சிவா ராஜ்யசபா திமுக எம்பியாக உள்ளார், நான் பாஜகவில் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளராக இருந்தேன், தற்போது அந்த கட்சியில் நான் இல்லை, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனத்திற்கு உரிய வகையில் பேசிய பல ஆடியோ பதிவுகளை சமூக வலைதளத்தில் பதிவிட்டேன், இதனால் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் மிரட்டல் விடுக்கின்றனர், எங்களை மர்ம நபர்கள் கண்காணிக்கின்றனர், எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று போலீசாருக்கு மனு அனுப்பினேன், இதற்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் திருச்சி சூர்யா சிவா குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு மீதான விசாரணையை நவம்பர் 7 ஒத்திவைத்துள்ளார் நீதிபதி எம் நிர்மல்குமார். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் நம்மை எதிர்த்து யார் வந்தாலும் எப்படிப்பட்ட கூட்டணி அமைத்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வெங்கல சிலையை திறந்து வைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின், திராவிட மாடல் அரசு மூலம் கடந்த 3.5 ஆண்டுகளாக மக்களுக்கான சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்றும், நம்மை யார் எதிர்த்து வந்தாலும் எப்படிப்பட்ட கூட்டணி அமைத்தாலும் எந்த திசையில் இருந்து யார் வந்தாலும் ஏன் டெல்லியில் இருந்து வந்தாலும் கூட இனி தமிழகத்தில் திமுக தான் வெற்றி பெறும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னையில் இயங்கி வரும் பல்வேறு அரசு நூலகங்களை மேம்படுத்தி கல்வி மையம் அமைப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கள ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்களிடம் பேசும்போது, ஒரு தொகுதிக்கு ஒரு நூலகம் என சென்னையின் பல இடங்களிலும் நூலகங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் கட்டி முடிக்கப்படும். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னையில் இயங்கி வரும் பல்வேறு அரசு நூலகங்களை மேம்படுத்தி கல்வி மையம் அமைப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கள ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்தார். ஒரு தொகுதிக்கு ஒரு நூலகம் என சென்னையின் பல இடங்களிலும் நூலகங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அவை கட்டி முடிக்கப்படும். திராவிட மாடல் திமுக அரசு வசைப்பாடுபவர்களை பற்றி எந்த கவலையும் கொள்வதில்லை, வசைப்பாடுவோரும் வாழ்த்தும் அளவிற்கு எங்களுடைய மக்கள் பணி இருக்கும், இப்படித்தான் எங்களை முதலமைச்சர் பணியாற்ற சொல்லியிருக்கிறார், அரசு பணி மற்றும் கட்சி விழாக்களுக்காக துணை முதல்வர் உதயநிதி தஞ்சாவூருக்கு செல்கிறார், அவரை வரவேற்க கோவில் பணம் செலவிடப்படுவதாக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார், அவரை வரவேற்க அவர் காலை எழுந்தது முதல் இரவு வரை திமுக மற்றும் அதன் தலைவர்கள் மீது பொல்லாங்கு பேசுவதையே வாடிக்கையாக்கி இருக்கிறார், அவர் குற்றம் சுமத்திவிட்டார், சொன்னதை அவர் நிரூபிக்க வேண்டும், அவர் சொல்வது போல எங்கேனும் நடந்திருந்து அதற்கான ஆதாரத்தை காட்டினால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயாராகவே இருக்கிறோம் என்றும், திமுக அரசு மீது குறை சொல்ல எதுவும் இல்லை என்பதால் இப்படியெல்லாம் இல்லாததை சொல்கின்றனர், பொய்யை கூட உண்மை போல பேசக்கூடியவர்தான் ஹெச் ராஜா, அதனால்தான் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக அவரை நியமித்துள்ளனர் என்றும், தெலுங்கர்கள் குறித்து கொச்சையாக பேசி விமர்சித்தார் என நடிகை கஸ்தூரி மீது குற்றச்சாட்டு உள்ளது, யார் என்ன கருத்தை சொல்கின்றனர் என்பதை விட கருத்தை சொல்லும் நபர் யார் என்று பார்க்க வேண்டும், பெருமழை பெய்தால் எப்படி குப்பை அடித்து செல்லப்படுமோ அதை போல கஸ்தூரி போன்றவர்கள் எல்லாம் அரசியல் பெருமழையில் அடித்து செல்லப்படுவர், அவர் குறித்தெல்லாம் பேசி பொன்னான நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 10 கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்தார். கூட்டத்தில் மாவட்ட செயலர்கள், பிற மாநில செயலர்கள் பங்கேற்றனர். நடிகர் விஜய் கட்சி துவங்கியுள்ள நிலையில் கட்சியினரை தக்க வைக்கவும் கட்சியை வளர்க்கவும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு கட்சி ஆண்டு விழா பொதுக்கூட்டம் நடத்த தலைமை உத்தரவிட்டும் சில மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடத்தவில்லை, அவர்களை எச்சரித்து அனைவரும் கட்சி பணிகளை தீவிரப்படுத்த எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
இந்தியாவின் அதிகாரமிக்க நபர்களின் பட்டியலில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 8வது இடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சக்தி வாய்ந்த டாப் 10 தலைவர்கள் பட்டியலை இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் பிரதமர் மோடி முதலிடத்தில் உள்ளார். தனியார் விழாக்களில் யானை அணிவகுப்பு நடத்த அனுமதிக்க கூடாது என்று கேரள உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி நிரந்தர கணக்கு எண்ணான பான் கார்டு விவரங்களை அங்கீகாரம் இல்லாமல் நிறுவனங்கள் பயன்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது. தாய்லாந்திற்கு இந்தியர்கள் விசா இன்றி பயணிப்பதற்கான காலத்தை அந்நாட்டு அரசு கால வரையறையின்றி நீட்டித்துள்ளது. கர்நாடகாவில் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள சுரங்க ஊழல் தொடர்பான வழக்கை விசாரிக்கும் லோக் ஆயுக்தா அதிகாரியை மிரட்டியதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி மீது அம்மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.